வணக்கம் ரோகலை. இந்த வீடியோவில் நாங்கள் எனது பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், உலகின்ற முதல் தரமானவும் மிகப்பெரிய பணக்காரமாக இருக்கிற இலான் மஸ்க் சம்பந்தமாகவும், அவர் ஃப்ரான்ஸ் பற்றியும், ஃப்ரான்ஸில் இருக்கிற முக்கியமான பிரபலம், ஃப்ரான்ஸில் இருந்த ஃப்ரான்ஸின்ற வரலாறையே தலைகளாக மாற்றிய ஒரு முக்கிய பிரபலத்தை பற்றி தனது சுயசரித புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் இதில் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இலான் மஸ்க் வந்து சொல்லியிருக்கிறார், ஃப்ரெஞ்சு மன்னர்னு சொல்லிக்கொள்ளலாம், நெப்போலியன் தலைமைத்துவம் வந்து தான் மிகவும் கவர்ந்துள்ளதாக சொல்லியிருக்கின்றார். அந்த கவர்ச்சியை வந்து தான் அழகாக படித்து, அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் சம்மந்தப்பட்ட எல்லா விடயங்களுமே தான் படித்து, அதை வைத்து கொண்டு தான் நான் உலகத்தின் முதற்தர பணக்காரனாக வர்றதுக்கு அது ஒரு மிகப்பெரிய அளவில் தனக்கு உதவி செய்ததாக சொல்லியிருக்கின்றார். இந்த அடுத்த மாதம்தான் இவருடைய அந்த புத்தகம் வெளியாக இருக்கிறது. அந்த புத்தகத்தில் வந்து அவர் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விடயங்களை நெப்போலியன் சம்பந்தப்பட்டும் தான் அதை எப்படி படித்து கொண்டேன் அப்படின்ற பற்றியும் எழுதியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அது முக்கியமாக இந்த கோஆப்ரேட், அதாவது அவருடைய வியாபாரம் சம்பந்தப்பட்ட எல்லா தொழில்களுமே கிட்டத்தட்ட அவரோட மிலிட்ரி வரலாறு சம்பந்தமாக தான் எல்லாத்தையும் படித்து, அந்த அடிப்படையில் தான் தான் தனது தொழில் வாழ்க்கையை கட்டமைத்ததாக சொல்கிறார். இப்போ உங்களுக்கு தெரியும், நெப்போலியன் வந்து முற்று முழுதாகவே வந்து இராணுவத்துக்குரிய ஒரு வீரர், அவர் மன்னராக இருந்தாலும் இராணுவ திட்டங்கள் தான் மிக அதிக அளவில் செய்திருந்தார். அதையும் தாண்டி வந்து அவர் வோ ஜீனியஸ், அதோட வந்து அவர் முழுமையாக நாட்டை சீரமைக்கிற எல்லா விதமான பணிகளிலுமே ஈடுபட்டிருந்தார். முற்று முழுதாக இப்போவே ஃப்ரான்ஸில் இருக்கிற பல சட்டங்கள் வந்து நெப்போலியன் காலத்தில் உருவாக்கப்பட்டதுகளும் இருக்கின்றது. கல்வி திட்டங்கள், பொருளாதார திட்டங்கள் உட்பட மிகப்பெரிய திட்டங்கள் எல்லாமே அந்த காலத்தில் அவர் கொடுத்த எதிர்காலம் கருதி தொலைநோக்காக உருவாக்கிய நிறைய திட்டங்கள் இன்று வரைக்குமே ஃப்ரான்ஸில் இருக்குது. அப்போ இப்போ இருக்கிற உலகத்தின் முதல் தர பணக்காரரான இலான் மஸ்க் வந்தும் இதையே கடைப்பிடிக்கிறார்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பெருமை. அதையும் தாண்டி தனிப்பட்ட ரீதியில் தொழில் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கும், ஏற்கனவே வரலாறுகளில் இருந்தவர்களுடைய இராணுவ கோட்பாடுகள் பயன்படுறதுன்றது வந்து இது முதல் தடவை அல்ல. ஏற்கனவே வந்து ஈழம் சம்பந்தப்பட்டு, ஆணரவு சம்பந்தப்பட்ட சில இராணுவ கோட்பாடுகள் வந்து சில புலம்பெயர்ந்த தொழில் செய்கிறவர்கள் தங்களுடைய சொந்த வியாபாரங்களில் அதுகளை வந்து பாவிச்சு பிரயோகங்களை செய்து வெற்றியடைந்ததாக சிலங்களிடம் குறிப்பிட்டிருந்தார்கள். அதுவும் மேல மிகப்பெரிய விஷயங்கள் தான். இதில் என்ன எங்களுக்கு இன்னொரு கருத்துன்னு சொல்லிக்கொள்ளலாம் என்னன்னு சொன்னால், ஒரு வரலாறில் வந்து எல்லாமே ஏதோ ஒரு பேர் ஒரு அடையாளத்தோடு நடக்கும். இது இராணுவ நடவடிக்கை, இது அரசியல் நடவடிக்கை, இது ஒரு தொழில் புரட்சி, இது ஒரு ஒரு விவசாய புரட்சி, அப்படி வேறு வேறு தான் நடந்து கொள்ளும். வரலாறு நகர்ந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் நாங்கள் படிக்கிற எல்லாத்தையுமே வந்து ஒரு இராணுவ கோட்பாடாக மட்டும்தான் பயன்படுத்தலாமாண்டா இல்லை, அது எத்தனையோ விதங்கள் இருக்குது. அது வரலாறாக இருக்கலாம், இல்லை அது அரசியலாக இருக்கட்டும், வாழ்க்கை முறையாக இருக்கலாம், எங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி எங்கண்ட வாழ்க்கையிலையோ எங்களுக்கு தெரிஞ்ச கண்ட வாழ்க்கையோ அதை பயன்படுத்தக்கூடிய திறமை வந்து தான் ஒருதனை வந்து முன்னு கொண்டு போகுது. அது உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர் இலான் மஸ்கை சொல்கிறத தாண்டி இந்த உலகத்தில் மற்றக்கள் எல்லாருமே செய்யலாத சில விடயங்களை அவர் வந்து செய்கிறார். அதாவது மொத்த உலகமே ஒரு பட்டி எறிகிற ஒரு நிலைமைகளை வந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு சேவியர், அது பாதுகாவலன் அப்படின்ற மாதிரியோ, இல்லது ஒரு அவலத்தை மீட்கக்கூடிய ஒரு ஆவலாக கூட வந்து மேற்கத்தைய ஊடகங்களால் சரி மேற்கத்தைய படித்தவர்களாலையும் வந்து கொண்டாடப்படுகிறவர் தான் இந்த இலான் மஸ்க். அதாவது பூமிக்கு இவ்வளவு பிரச்சனை வருதுன்னு சொல்லிக்க அவருடைய கார் தயாரிப்பு வருது, சோலார் வருது, அதை விட வந்து செவ்வாயில் குடியேறதுக்குரிய ஒரு வழி வருது, அதை விட ஏஐ என்ற தொழில்நுட்ப புரட்சி வந்து வருது. எல்லாமே அவருடைய பின்னணியில் இயக்கப்படுற விடயங்கள் எல்லாமே வந்து உலகத்தின் தற்போதைய ஒட்டுமொத்த உலகத்தின் மொத்தமான பிரச்சனை எதிர்கொள்கிற அவ்வளவு பிரச்சனைகளுக்கும் தீர்வாகத்தான் இதை எல்லாத்தையுமே கொடுத்துக்கொள்கிறார். அப்போ அவர் இதில் தன்னுடைய பயோகிராஃபியில் என்ன மேலும் சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், எப்படி நெப்போலியன் வந்து அந்த இராணுவ ஒழுக்க கோட்பாடொண்டை கொண்டு வச்சு கொண்டு ஃப்ரான்ஸை ஆண்டு ஐரோப்பாவை வந்து பிடிச்சாரோ அதே மாதிரி தான் தானும் வந்து தன்னுடைய கம்பெனியில் வச்சுருக்கிறதாகவும், தன்னுடைய வாழ்க்கையும் இதே மாதிரி தான், அதே அந்த இராணுவ கோட்பாடுகளை தான் தான் தொழிலுக்காக தொழில் ரீதியாக அதை பிரயோகித்து செய்வதாகவும் சொல்லியிருக்கின்றார். இதில் நீங்கள் சில விடயங்களை நாங்கள் இன்னும் கொண்டு சொல்லலாம், எங்களை தெரிந்த விடயங்களை. நெப்போலியன் வந்து சொல்வார்கள், நெப்போலியன் போர்க்களத்திலேயே தூங்குவார். ஏன்னு சொன்னால் அவர் அதை விட்டு வெளியில் போடல, 24 மதத்தில் அங்கே தான் இருப்பார், போர்க்களத்தில் இருப்பார், தேவையான நேரம் தூங்கிக் கொள்வார். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அவசரமான தளபதிகள் போய் பார்த்தால் கூட அவர் தூங்கிக் கொண்டிருப்பாராம், தூங்குறது பக்கத்தில் இருக்கிற டேபிளில் அந்த இவ என்ன பிரச்சனைக்காண்டி போயிருப்பினோ அந்த பிரச்சனைக்குரிய எல்லாமே முற்கூட்டிய திட்டங்கள் எல்லாமே தீட்டப்பட்டு படங்கள் எல்லாமே போடப்பட்டு இருக்குமா.
அப்போ அதை போய் தளபதிகள் எடுத்துகிட்டு இவர் நித்திரையில் எழும்ப சண்டையை முடித்து வெற்றிகரமாக வைத்திருப்பார்களாம். அவ்வளவுக்கு இதாக இருப்பார்களாம். இலன் மாஸ்கை பற்றி சொன்னால் கூட அவருமே வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு டைப் ஆனால்தான். அவரும் அவருடைய தொழில் வாழ்க்கையில் மிக கஷ்டமான காலகட்டங்களில் வீட்டு பக்கமே போகாமல் முழுமையாக தொழிற்சாலையிலேயே ஒரு சோஃபாவில் படுத்தெழுமினதாக வேறொரு பேட்டியிலேயே அவரே சொல்லியிருந்தார். அப்போ இதெல்லாமே வந்து கிட்டத்தட்ட ரிலேட்டபிளாக வருது, அதாவது ஒன்று கொண்டு தொடர்புடைய தான் வருகிறது. அதை விட தொழிலாளர்களிடம் வந்து 100% எதிர்பார்க்குறதும் வந்து நெப்போலியன மாதிரி தான் அவரும் வந்து எதிர்பார்ப்பார். எப்படின்னு சொன்னால் நெப்போலியன் அப்படி ஒரு தன்னுடைய படை வீரர்கள் நாட்டு மக்களிடம் வந்து 100% பங்களிப்பு பொறுப்பு எதிர்பார்க்குறாரோ அதே மாதிரி தான் இலான் மஸ்க்கும் வந்து தன்னோட வேலை செய்கிற ஆக்கள்டையும் வந்து 100% வந்து எதிர்பார்ப்பார். இல்லைன்னு சொன்னால் நீ கம்பெனியை மாறு அப்படின்னு சொல்லி தான் நேராக சொல்வதாக சொல்லியிருக்கின்றார். நெப்போலியன் சம்மந்தமாக வந்து எங்களுக்கு ஒரு கதை ஞாபகத்து வருது. ஆரம்ப காலத்தில் எங்கள் பாடசாலையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு ஆசிரியர் வந்து ஒரு கதையை சொல்லியிருந்தார். ஒரு இரவு நேரம் வந்து ஒரு அம்மா வந்து தன்னோட பிள்ளையை வந்து வளர்த்து கொண்டு வந்திருப்பா. அப்போ அந்த அம்மா பிள்ளையும் தூங்கி கொண்டிருப்பார்களாம். திடீர்னு அம்மா கண் விழித்து பார்த்தா அந்த பிள்ளையை காண இல்லையா. அப்போ அந்த புள்ளு எங்கே போயிருக்கோண்டா அம்மா எல்லா இடம் தேடி கொண்டதுக்காகவும் அருகில் ஒரு கால்வாய் ஒன்று இருக்குமா, கொஞ்சம் தள்ளி போனால் அவ்வளவு இருட்டுக்குள்ள அந்த கால்வாயில் தனியே இருந்து கொண்டு அந்த புள்ளை வந்து கால் அலம்பி கொண்டிருக்குமா. அப்போ அவங்களோட அம்மா போயிட்டு கேட்பாங்களாம், இந்த நட்டு நடராத்திரியில் இந்த ஆக்களை இல்லை இடத்துல வந்து இப்படி கால் அலம்பி கொண்டிருக்கிறியே, உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த மகனை பார்த்து கேட்க மகன் திருப்பி தாக்கிட்ட கேட்குமாம், பயமா அப்படி என்றால் என்ன அப்படின்னு சொல்லி சின்ன வயசில். அப்போ இந்த சின்ன வயசில் பயமாக என்ன அப்படின்னு சொல்லி அம்மாட்ட கேட்டவர் தான் நெப்போலியன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு வரலாறில் சின்ன சிறு கதையொன்று நாங்கள் சின்ன வயசில் படித்த ஞாபகம். அப்போ இது இதுவும் வந்து எங்களுக்கு தொழில் இப்போ இலான் மஸ்க் மாதிரியான பெரியாக்கள் வந்து பயமண்டா என்னென்று கேட்குற அளவுக்கு இருக்கணும். இருந்தால் தானே வந்து இவ்வளவு பெரிய அளவில் தொழிலில் நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்க போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பயம் இருக்கவே கூடாது. அம்மா அப்போ என்ன ஜோசிப்பினம், நாளைக்கு காசு போடுற தொழிலில் போடுற காசு அணியாமல் போயிட்டேன்னு சொன்னால் நடுத்தருவில் நிற்கணும், வேறு வேறு எத்தனையோ பயம் இருக்கும். இந்த பயத்தெல்லாம் தவிர்க்கணும் மட்டும் தான் எல்லாருமே வந்து மாத சம்பளத்துக்கு நோகாமல் போய் செய்து போட்டு மாத சம்பளம் எப்படியாவது வருமன்ற வேலைக்கு ஓடுறது காரணம் உலகத்தில் 100-90 பேர் பயம் தான் காரணம். மிச்சம் 10% தான் வந்து உலகத்தை ஆளுது உண்மையில். ஏன்னு சொன்னால் பயம் இல்லை, அதெல்லாம் நம்ம பயம் இல்லாமல் இறங்குறதோடைய தான் மிகப்பெரிய அளவில் முன்னுக்கு முதலாளியாக வரையினும் பயம் இருக்கிற வந்து தொழிலாளியாகவே கடைசி வரைக்கும் இருந்து கொள்கிறார்கள். இந்த உலகத்தில் மக்களை ரெண்டு விதமாக தான் பிரிக்கலாம், ஒன்று பயப்படுறாக்கள், ஒன்று பயப்படாதாக்கள். பயப்படாதாக்கள்னு சொன்னால் ஒன்றுக்குமே பயப்படாதாக்கள் அவ்வளோதான், பயப்படுறாக்கள்னு சொன்னால் எல்லாத்துக்குமே பயப்படுறாக்கள். இதுதான் இந்த ரெண்டு வித்தியாசம். உலகத்தை நீங்கள் ரெண்டாக தான் பிரிக்கலாம், இந்த ரெண்டுமே வந்து இதுதான் பயம் பயம் இல்லை. இதை வச்சுக்கொண்டு தான் வரலாறே எழுதப்படுது. எவ்வாறு நெப்போலியன் வந்து இவ்வளவு மிகப்பெரிய வெற்றி பெற்றார், நாட்டை நிர்வகித்தார், பொருளாதாரம் இராணுவம் சம்மந்தப்பட்டு சரி நிர்வாகம் சம்மந்தப்பட்டு மிகப்பெரிய புரட்சிகளை எல்லாம் செய்த போதிலும் அது எல்லாத்தையுமே நாங்கள் பாடமாக எடுத்துக்கொள்கிறோம். இந்த இலன்மை சொல்கிற மாதிரி அவரும் பாடம் எடுத்துக்கொள்ளலாம், அதே போல் அவருடைய முடிவையும் வந்து நாங்கள் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளணும். இறுதி போரில் வந்து அவர் தோற்று பிடிபட்டு ஒரு தீவில் வந்து தனித்தீவில் சிறை வைக்கப்பட்டிருந்தார். ஒரு முறை தப்பினார், திருப்பியும் பிடிபட்டு இறக்கும் வரைக்கும் அங்கே தான் அவர் வந்து இருந்தவர். அப்போ அவருடைய அந்த முடிவு சம்பந்தமாகவும் எங்களுக்குரிய போதிய விளக்கமும் தெளிவும் இருக்கணும். என்று சொன்னால் எல்லாமே எங்களுக்கு பாடம்தான். ஒரு நபர் வந்து ஒரு நபர் நாங்கள் படிக்கணும்னு சொன்னால் அது தொடக்கத்திலேருந்து முடிவு வரைக்கும் முழுமையாக அவரை பற்றி அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் படித்து கொள்ளிக்க தான் அது வந்து சரியாக இருக்கும். நாங்கள் எல்லாம் நல்லதை மட்டுமே தனியாக ஒரு சைட்டை மட்டும் படித்து போட விட என்ன நடக்கும்னு சொன்னால் நாங்கள் அதை அப்ளை பண்ணுவோம். எங்களுக்கும் வகைக்கு நடந்த மாதிரியில் அது சம்மந்தப்பட்ட ஒரே ஒத்த விடயங்கள் திருப்பி எதிர்மறையாக தாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ அதால் ஒருவர் பற்றி நாங்கள் முழுமையாக படித்து கொள்ளணும். இந்த இடத்துல அவரை விட இன்னொருத்தர் இருக்கிறார், அவர் சொன்ன விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். ஜெர்மனில் இருந்தவர், மிகப்பெரிய இவர மாதிரி ஒருவர் தான், அவர் பிற்காலத்தில் பிறந்தவர் தான், உங்களுக்கு ஆரண்டு தெரிஞ்சிருக்கும். அவர் சொல்லுவார், ஒரு நாளுமே வெற்றி பெற்ற மனிதர்களை படிக்கிறதோட தோல்வியடைந்த மனிதர்களோட வரலாறுல படியுங்கள், அங்கே தான் நிறைய பாடங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் அதை விட அது அப்படி கூட நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் நெப்போலியனை படிச்சுக்கொள்ளலாம், நெப்போலியன் வெற்றிகரமான மனிதர் தான், ஆனால் நெப்போலியன் தோல்விகரமான பக்கத்திலிருந்து நாங்கள் நிறைய பாடங்களை படித்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குமன்றது எங்களுடைய நம்பிக்கை. அது இலன் மஸ்க்கும் அதை வந்து படித்திருப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்களும் வந்து அதையும் கொஞ்சம் மனதில் வைத்து கொள்ளுங்கள். நன்றி.